வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக ஜனாதிபதி இன்று கடமையேற்பு. அதிகாரம் பிளவுபட்டால் நாட்டின் இயல்பு நிலை பாதிக்கப்படும் என உதயகம்மன்பில தெரிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் குறித்த தீர்மானம் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. மஹிந்த மீதான குற்றத்தை நிரூபிக்க வேண்டும் என சரத் வீரசேகர கோரிக்கை. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு முழுவதும் சங்கு சின்னத்தில் கூட்டணியாக போட்டியிட உள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல். லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய மருத்துவ நிலையம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக ஜனாதிபதி இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்றார். கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். வினைத்திறன்மிக்க மக்கள் நல அரச சேவையை உருவாக்க அர்ப்பணிக்கும் அரச ஊழியர்களுக்காக பக்கபலமாக இருப்போம் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். குடிமக்களுக்காக பாடுபடும் அரச அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் நடக்காது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு, பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள், அரசு சேவையின் செயல்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே இம்முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரச கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதாகவும் அரச ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அரச ஊழியர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். அனுசரணை வழங்கியோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. அதிகாரம் பிளவுபட்டால் நாட்டின் இயல்பு நிலை பாதிக்கப்படும் என உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவி திசைகாட்டி சின்னத்திற்கு கிடைக்கப்பெறுவதே பொருத்தமாக இருக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பார்லிமெண்ட் மெதிவரண அவஸ்தா ஹத்தருக்கு தீல தீனம் ஐசி பத் கர்ணோ. சஜித் பிரேமதாச பிரதம வேட்பாளராக போட்டியிடவிருக்கின்றார். ஆனாலும் கூட பிரதமர் பதவி திசைகாட்டிக்கே கிடைக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரவும் பிரதமர் சஜித்துமானால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கிடையில் சிக்கல் ஏற்படும். அத்தகைய சம்பவங்களை நாம் முன்னராகவே நம்முடைய நாட்டில் பார்த்திருக்கின்றோம். சந்திரிகா, ரணில், மைத்ரிபால சிறிசேன, ரணில் இறுதியாக கோட்டா, பசீல் என 3 பிரச்சினைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஜனாதிபதியின் அதிகாரமும் நாடாளுமன்ற அதிகாரமும் இரு வேறுபட்டவர்களின் கரங்களுக்கு சென்றால் நாட்டின் இயல்பு நிலை பாதிக்கப்படும். 2009, 2010, 2015 ஜாயகிரஹி அபேட்சைய பக்ஷய அடுவடி வசின் லபாகத்த சந்திம லபாகன்னோ பராஜித பிரதான அபேட்சைக்கு அங்கே பக்ஷ லபு சந்தவெளியின் சீட்டு 25 அடுவின் லபாகன்னு ஏனிசா பிரதிஷத்தே இயலாமே சந்தவெடி விழானவே. ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையோரை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என திஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையோரை தமது கூட்டணியில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
அமக சாக்சாவாக் ஆரம்பிக்கிறான் யோஜனாவாக் அவிலத்துபுனா அப்ப யோஜனாவ பிரதிஷேபக்கலே என்ன அப்பயே யோஜனாவ அணு. ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கே தொடர்ந்தும் நீடிக்கிறார். அதனை எமது கட்சியினர் விரும்பவில்லை. அது மாத்திரமல்லாது ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையோரும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார்கள். அவ்வாறானவர்களை இணைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தை தொடர முடியாது. எதிர்வரும் 10-11 திகதிகளில் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை நாம் அனைத்து மாவட்டங்களிலும் தாக்கல் செய்யவுள்ளோம். நான் இம்முறை கண்டியில் முதன்மை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். அந்த மாவட்டத்தில் என்னோடு சிறந்த குழு ஒன்று போட்டியிடுகிறது. அங்கு நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். சிங்க மகாதா தேசபாலனே இவத்தின வாய்க்கல கியூவத் ஓ பக்ஷநாயகத்தின் இவத்தின வாய்க்கின காரணே சனாத்தக்கல நெஹே இட்ஸா போஹோ தினகுட சக்கயக் திபெனோ. நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் குறித்த தீர்மானம் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ தீர்மானம் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்களை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு சட்ட நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக முக்கியஸ்தர்களுடன் ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாகவும் தேவையான அடிப்படை பணிகளை நிறைவு செய்துள்ளதாகவும் பொது தேர்தலுக்கு பின்னர் உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு முழுவதும் சங்கு சின்னத்தில் கூட்டணியாக போட்டியிட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் திணைக்களத்தினால் தற்போது சங்கு சின்னம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் இம்முறை கொழும்பிலும் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்ந்து வருவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் யாழ்ப்பாணம் கட்டப்பிராயில் உள்ள இல்லத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழரசுக் கட்சியினுடைய கடந்த மத்திய குழு கூட்டத்துக்கு முன்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது கூட்டத்தை நடத்தியிருந்தது. அதில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணங்கி செயற்பட விரும்புவோர் அதில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை நாங்கள் விடுத்திருந்தோம். அதை நான் திரு சேனாதிராஜ் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியும் இருந்தோம். தமிழரசுக் கட்சி ஏற்கனவே ஒன்று கூடியிருக்கக்கூடிய 5 கட்சிகளுடன் இணைந்து போவதுதான் சிறப்பாக இருக்கும். அதனை விடுத்து தமிழிசு கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு சிலரை தங்களுடன் வந்து இணையச் சொல்வது சரியான ஒரு விடயமாக இருக்க மாட்டாது. எங்களது கோரிக்கை தொடர்பாக அவர்கள் என்ன முடிவினை எடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது நிச்சயமாக ஒரு ஐக்கியத்தை நோக்கின வழியில் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை நிறுவி அதில் திரு அரியநேத்திரன் அவர்கள் போட்டியிட்டும் இருந்தார். சங்கு சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. வரக்கூடிய தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொது கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதாக சிவில் அமைப்புகள், தமிழ் அரசியல் கட்சிகள், முக்கியமாக அந்த தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். அந்த முடிவின் பிரகாரம் தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம். இந்த தேர்தல் சின்னத்தை மாற்றும்படி கேட்டிருந்தோம். நேற்றைய தினம் அந்த சின்னம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக இருக்கிறோம். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் நாங்கள் கொழும்பு தேர்தல் மாவட்டத்திலும் போட்டியிடுவதை பற்றி இப்பொழுது ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலோசனைகள் சரிவரும் பட்சத்தில் நாங்கள் கொழும்பிலும் கூட போட்டியிடலாம். தமிழரசு கட்சி என்பது தனக்குள் உள் முரண்பாடுகள் காரணமாக நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது. இப்பொழுது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கே வருகின்ற தேர்தலில் ஆசனங்கள் வழங்கப்படுமா என்ற கேள்விகள் பல பேர் மத்தியில் இருக்கின்றது. இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி அமைத்து அவர்கள் ஏனையோருடன் பேசுவதற்கு தயாராக இருப்பார்களா என்பது ஒரு பாரிய கேள்வி. தங்களுடைய கட்சிக்குள் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்தால் மாத்திரம்தான் இவர்கள் ஏனையோருடன் பேசுவது இலகுவாக இருக்கும். அதே சமயம் மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்தை ஒடுக்கும் முயற்சிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுவதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்தை ஒடுக்கும் முயற்சிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுவதாகவும், அதன் வெளிப்படையாக வவுனியாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை நபர் ஒருவர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்று வவுனியாவில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டனர். இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி எம் உதயச்சந்திரா, செயலாளர் டி செல்வராணி உட்பட ஏனைய மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். போராட்டத்தை இல்லாதொழுப்பதற்காக எம் மீது வசைகளை பாடியும் எங்களுக்கு மீது சட்டைகளை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்கு பல விசமிகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தொடர்ச்சியாக எமக்கு அச்சுறுத்தல்களும் தடை உத்தரவுகளும் அரச புலனாய்வுகளின் பிரச்சனைகளுமாக எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த வண்ணம் இருக்கின்ற போது, முதலாந்தியதி சிறுவர் தினத்தை முன்னிட்டு நாம் துக்க தினமாக நாம் பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை ஆரம்பித்திருந்த போது, அப்போது ஒரு நபர் அதில் இடை புகுந்து எம்மை தகாத வார்த்தைகளால் பேசி அனுராவின் ஆள் என்று சொல்லியிருக்கின்ற அன்றைய தினத்தில் ஒரு 20 நிமிடத்துக்கு மேலாக அவ்விடத்திலே இந்த சர்ச்சை நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது, அவர் காணாமலாக்கப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட உறவுகள் தமக்கு நீதி தேடி போராடி கொண்டிருக்கின்ற வேளையில அந்த நபர் புகுந்து ஒரு ஜனாதிபதியின் பெயரை உச்சரித்து அப்படியான இடையூறுகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற போது, காவல்துறை நிலையமானது அண்மையில் உள்ளது, வேறு பிரச்சனையாக இருந்திருந்தால் அவ்விடத்தில் விரைந்து வந்து அவர்களை கைது செய்திருக்கின்றனர். ஆனால் இப்போது எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது, இது யாருடைய ஆள் என்பது எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் இதில் எல்லாரும் உடந்தையாக இருக்கின்றார்களா? எமது போராட்டத்தை நசுக்குவதற்கும் எமது குரல் வலைகளை இல்லாமல் ஒழிப்பதற்கும் ஒரு மனித உரிமை செயற்பாடலாக நாம் ஒரு நீதிக்காக போராடுகின்ற சமூகம், நாம் எமது வயிர்களை வளர்க்கவோ அல்லது நாம் நிதியை திரட்டுவதற்கோ இந்த போராட்டத்தை செய்யவில்லை. இலங்கை காவல்துறையானது இந்த நபரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இவர் யாருடைய ஆள், யார் அனுப்பப்பட்டது, இப்படியான வசைகள் பாடுவதற்கு நாம் இங்கு போராடவில்லை. நாம் எவ்வளவு வேதனையோடும் வலிகளோடும் இந்த வீதியில நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் என்பது இந்த உலகளாவிய ரீதியில தெரியும். பிரச்சனை நடக்கின்ற போது எத்தனையோ மக்கள் கூடியிருந்தார்கள். அந்த மக்களால ஒருவரால் கூட அவரை விரட்டி அடிக்க முடியாது. ஆண்கள் என்று கூட அதுல நின்றிருந்தார்கள், தமிழர்கள் என்று கூட நின்றிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு உணர்வு இல்லையா? ஒரு தாய் சகோதரத்தை இப்படி அவன் கேவலமாக கதைக்கின்றான், கேவலமாக நடத்துகின்றான் என்போது அவர்களுக்கு தெரியவில்லையா? எனவே நான் இனி வரும் காலத்தில் ஒரு தமிழனுக்கு ஒரு அநியாயம் நடக்கின்ற போது தட்டி கேட்கின்ற தமிழனாக ஒவ்வொரு தமிழனும் வாழ வேண்டும் என்பதைத்தான் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கணும். நாங்கள் இதுல நின்று நிதிக்காக போராடுற அம்மாக்கள் இல்ல, நாங்க வந்து ரோட்டுல நின்று போராடுற அம்மாக்களும் இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்காகவும் எங்களோட உறவுகளுக்காகவும் நின்று நாங்கள் ரோட்டுக்கு வந்தா போல ஒவ்வொருத்த வாயாலையும் கேவலம் அந்த பேச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஆறுன்றதை எங்களுக்கு இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சு தரணும். இந்த அரசாங்கம் அப்படி ஒரு உண்மையை செய்யுமா இருந்தா இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பலாம். வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டத்தை திட்டமிட்டு ஒடுக்க முயற்சிக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியவருக்கு அவரை இயக்குபவருக்கு நாம் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டத்தில் எம்முடனிருந்து உறவை தேடிய 280க்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்து விட்டோம். இதற்கு யாருமே பதில் சொல்ல முன்வரவில்லை என்பதையும் சுட்டி காட்டுகின்றோம். ஆகவே எமது போராட்டம் எமக்கு சரியான சர்வதேச நீதி கிடைக்கும் வரை தொடரும் என பிரகடனப்படுத்துகின்றோம். கிளிநொச்சியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் இன்று காலை விபத்து இடம்பெற்றுள்ளது. ஆடை தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றி கிளிநொச்சி நோக்கி பயணித்த பேருந்துடன் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசமின்றி பயணித்த நிலையில் அவர் அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளார். விபத்தில் தருமபுரம் குமாரசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான ராஜேந்திரன் கௌதமன் என்பவரே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் தேசிய அரசியலில் இன்று நிராகரிக்க முடியாத ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய அரசியலில் இன்று நிராகரிக்க முடியாத ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே உள்ளது எனவும், தமக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை எனவும்
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாங்குளம் பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பன்னீர் தேர்தல் தொகுதி செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடலிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கின்றது. வண்டி நிலப்பரப்பில் வந்து எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எப்படி இதை சாதிக்க போகிறோம்? நீங்கள் சாதிச்சிட்டீங்கள். இன்றைக்கு நான் செயலாளரோட கதைக்கின்ற பொழுது அவர் எல்லா இடத்துக்கும் ஓடி போற ஒவ்வொரு இடத்திலையும் வந்து தமிழ் அரசியல் தொடர்பாக விமர்சனங்கள் இருக்கின்றது. அந்த விமர்சனங்களை எங்களிடமும் மக்கள் பயந்து கொள்றாங்க. அந்த விமர்சனம் என்ன? இதுவரைக்கும் தங்களுடைய பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள் தங்களை ஏமாற்றி விட்டார்கள், ஒருத்தையும் நம்பலாம். அந்த விமர்சனம் பரவலாக வந்து தமிழர் தாய நிலப்பரப்பில வந்து மக்கள் மட்டத்தில் இருக்கின்றது. அதை நாங்கள் இயக்கத்தான் வேண்டும். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு கேட்டால் அவர்களிடம் எதுவுமே கிடையாது. இந்த உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ் அரசியல்ல முதல் தடவையாக நிராகரிக்க முடியாத ஒரே ஒரு தரப்பாக வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. நீங்கள் நவம்பர் மாதம் 14 வரைக்கும் செய்ய வேண்டிய வேலைக்கு நம்முடைய மக்கள் மட்டத்தில் ஒரு எதிர்ப்பும் கிடையாது. மற்றவர்கள் முழு பேர் எதிர்ப்பு இருக்கின்றனர். இந்த தேர்தல் சவால் அனுரகுமார திசாநாயக்க அல்ல. தமிழர் மட்டத்தில் வந்து அவர் எந்த விதத்திலும் அவருடைய அணி அங்கீகாரம் பெறப்போவதில்லை. சவால் அவரை காட்டி மீண்டும் ஒரு முறை ஒற்றுமை என்ற பொய்யை காட்டி ஒரு நேர்மையான அரசியலுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களை குழப்புகின்ற தரப்புகள்தான் சவால். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உண்மையை நீங்கள் மக்களிடம் கொண்டு போனாலே மக்கள் மட்டத்தில் அந்த தெளிவு மிக தெளிவாக பிரதிபலிக்கும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பன்னீர் தேர்தல் தொகுதி செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை மாங்குளம் பகுதியில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பன்னீர் தேர்தல் மாவட்ட பிரதான வேட்பாளர் தவபாலன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் வன்னி தேர்தல் தொகுதி வேட்பாளர்கள், வன்னி தேர்தல் தொகுதியின் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இங்கு சமகால அரசியல் நிலைமைகள், எதிர்வரும் தேர்தலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு வன்னி தேர்தல் தொகுதியில் தேர்தலுக்காக பணியாற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளியை முன்னிட்டு பொருட்களை மலிவு விலையில் விற்பனை செய்ய கொட்டுக்கலை வர்த்தக சங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் தீபாவளியை முன்னிட்டு பொருட்களை மலிவு விலையில் விற்பனை செய்ய நுவரெலியா கொட்டுக்கலை வர்த்தக சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று ஐக்கிய கொட்டுக்கலை வர்த்தக சங்க கூட்டம் கொட்டுக்கலை ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய மண்டபத்தில் சங்கத் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் தலைமையில் இடம்பெற்ற வேளை இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. கொட்டகலை நகரில் தீபாவளியை முன்னிட்டு பொருட்களின் விலையை கூடிய விலைக்கு விற்பனை செய்யாமல் நிர்ணய விலையிலும் அதே நேரத்தில் மலிவு விலையிலும் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நுவரெலியா விலை கட்டுப்பாட்டு சபை பிரதானி அமில ரத்நாயக்க, சுகாதார பரிசோதகர் எஸ் சவுந்தர் ராகவன் உட்பட கொட்டகலை வர்த்தகர்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு சத்திரகொண்டான் விவசாய போதனாசிரியர் பிரிவில் மாமரங்களின் உற்பத்தியை அதிகரித்தல் தொடர்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மாமரங்கள் சிறப்பாக பராமரித்து முகாமைத்துவம் செய்வதன் மூலம் உற்பத்தியை அதிகரித்தல் தொடர்பில் பயிற்சிகள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு சத்திரகொண்டான் விவசாய போதனாசிரியர் பிரிவில் இன்று இடம்பெற்றது. சத்திரகொண்டான் விவசாய போதனாசிரியர் பிரிவு போதனாசிரியர் மனோகரியின் ஒருங்கிணைப்பில் மாவட்ட விவசாய துணைக்கள உதவி பணிப்பாளர் எஸ் சித்திரவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்கள உதவி பணிப்பாளர் பவுசுல் அமீன் கலந்து கொண்டார். விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள், விவசாய பயிற்சி நிலைய மாணவர்கள், போதனாசிரியர்கள், விவசாயிகள் என கலந்து கொண்டவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. விவசாய திணைக்களத்தின் மூலம் பல்வேறு திட்டங்கள் நாங்கள் விரிவாக்க செயற்பாடுகளை மையமாக கொண்டு நடத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே
பழமரங்களாக கருதப்படும் மாமரத்தில் எவ்வாறு யுக்திகளை பாவித்து இந்த உற்பத்தியை கூட்டி விவசாயிகளுக்கு ஒரு சரியான உற்பத்திகளை வழங்கலாம் என்பது சம்பந்தமாக இன்று சத்ருகொண்டான் பிரிவிலே எமது விவசாய பொதுநாசிரியர் திருமதி மனோகரி அவர்களின் தலைமையிலே இன்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அது தற்போது நாங்கள் இணைக்களத்தினூடாக பல்வேறு வகையான மாங்கன்றுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த மாங்கன்றுகளிலே காணப்படுகின்ற உற்பத்தி திறம் வந்து தற்போது காணாமல் உள்ளது. அதை அதிகரிப்பதற்காகவும் பயிற்சிகை நடவடிக்கையின் ஊடாக எவ்வாறு உற்பத்திகளை கூட்டிக்கொள்ளலாம் என்பதை சம்பந்தமாகவும் இந்த மாமரங்களிலே ஏற்படுகின்ற நோய்ப்படை தாக்கங்களை இலகுவான முறையில் இயற்கை சூழலை பாதிப்படையாத வண்ணம் இந்த நோய்ப்படை தாக்கங்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை சம்பந்தமாகவும் இன்று விவசாயிகளை அழைத்து இந்த இடத்திலே ஒரு விழிப்புணர்வு நிகழ்வை நாங்கள் ஒழுங்கு செய்துள்ளோம். அந்த அடிப்படையிலே பயோ ஃபெர்டிலைசர் உயிர் பீடை நாசினிகள் இவைகளை பாவித்து இயற்கை சூழலில் குழப்பாத வண்ணம் இந்த பீடைகளை பாவிப்பதன் மூலம் இந்த இயற்கையான ஒரு பயிற்சிகை முறையை நாங்கள் ஸ்தாபித்து இந்த இடத்திலே செய்வண்ணை கொண்டு வருகின்றோம். இந்த அடிப்படையில் இந்த அடுத்து வரும் போகத்திலும் விவசாயிகளுக்கான 50% மானிய திட்டத்தின் அடிப்படையிலே புதிதாக இன்னும் மாங்கன்றுகள் வழங்குவதற்கும் அந்த மாங்கன்றுகளை கத்தரிப்பதற்கான சில பயிற்சிகளையும் அந்த கத்தரிப்பதற்கான சில உபகரணங்களையும் நாங்கள் 50% மானிய அடிப்படையிலே வழங்குவதற்கிருக்கிறோம். மகிந்த மீதான குற்றத்தை நிரூபிக்க வேண்டும் என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை தோற்கடிப்பதற்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சதி இடம்பெற்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அபிதாம பேதிலுவ கியா சிட்னுவா ஏ ஹொரகங் டிக அல்லலா ஹே ஹொரு ஹிரேதாலா ஏ ஹொரகங் கருப்பு வஸ்துவகின் அல்லா ஜனதா மகிதன் சாந்தி துன் ஏகட்டாய் கில மே ராட்டே ஆர்த்திக அற்புதிய விசிதான் கேலா இது மம ஹிதனோ மித்திரோர்னி மே அவஸ்தாவேதி மே தீன குமந்தனே ஹட்டியிட்டு மங்கிய ஹிதனோ மேக ஜாதிகவாதி கந்தூர் தியாரு கிரீமி குமத்தன கடித்தம் மம்மே தக்கின்னு ஏக ஜாத்தியந்திர வசின் சா ஜாத்தியந்திர சா ஜாத்திக வசின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தேசியவாதத்தில் அக்கறை கொண்டிருந்தார். ஆதலால் அவரை தோற்கடிப்பதற்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சதி இடம்பெற்றது. அதில் அமெரிக்காவும் முக்கிய பங்கு வகித்தது. நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ஊழல் மோசடிகளை ஒழிப்பதாகவும் ஊழலில் ஈடுபட்டோருக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். அதனை நம்பியே மக்கள் வாக்களித்துள்ளார்கள். அனுரகுமார திசா நாயக்க மஹிந்த ராஜபக்ஷ மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். பெருந்தொகை டாலர்களை விமானத்தில் ஏற்றி உகாண்டாவுக்கு அனுப்பியதாக கூறியிருந்தார். அதனை நிரூபிக்குமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன். அவ்வாறு பணம் கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அது தொடர்பான விவரங்களை இப்போதைய ஜனாதிபதியால் கண்டுபிடிக்க முடியும் அல்லவா? அந்த பணத்தை கொண்டு பொருளாதார நெருக்கடியை தீர்க்கலாம் அல்லவா? அதனால் அதனை உறுதிப்படுத்துமாறு நான் கேட்கிறேன். அதட்ட தலேபான் வரும் தலாகண்டு பெறுவ எகளோ அசாகனை இன்னும் கதைகள் சம்பூர்ணம சஸ்வாதிய அவினால் ரட்டுவ ரட்டே ஜனதாவகே யாபத்த சந்தாகத்தமாய் அத்தவசியம்ம ஜனாதிபத்துமா தமாட்டுவென புத்கிலிக்க விநாசிய பவா புத்கிலிக்க அவதானம் பவா நொத்தகா மே யுத்திய திகட்டம் கருகின கீழா மே யுத்திய ஜாகிரகணை கலி உதாரண கட்டியிட்ட அப்படி அண்ணோ இதா இதானம் சி அசுஹத்தே வடமாராட்சி மேதி இதா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொது தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடுவது தொடர்பான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகேவண்ண தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகிறந்த போது அவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றோம். எதிர்காலத்தில் அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம். தேர்தலில் போட்டியிடும் சின்னம் தொடர்பிலும் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. ஊழல்வாதிகளுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக
மக்கள் போராட்ட முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு தற்போதைய அரசாங்கம் உயர் பதவிகளை வழங்கியுள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இப்படி இலங்கையினுடைய வளங்களை அளிப்பதற்காக இலங்கைக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும் செயல்களை செய்தவர்களை ஆலோசகர்களாக நியமிப்பது, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது, அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குவதுதான் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தது. கோட்டபாய ராஜபக்சவின் உடைய ஆட்சியிலே இருந்த ஒரு சிலர் மீண்டும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டவர்கள், நாட்டினுடைய வளங்களை சுரண்டி தின்றவர்கள், நாட்டின் அப்பாவி மக்கள் மீது அதிகளவான சுமைகளை செலுத்துவதற்கு பக்கபலமாக இருந்த அதே தரப்பை மீண்டும் கொண்டு வந்து அங்கீகாரங்களை வழங்கி பதவிகளை வழங்கி அவர்களுக்கான ஊழல் செய்வதற்கான ஒரு படியை, ஒரு முறைமையை ஏற்படுத்தி கொடுப்பது மிகவும் தவறான விடயம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இதே நபர் கோட்டபாய ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்திலும் அவருக்கு ஆலோசகராக இருந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை கொள்ளையடித்த நபர்களை 6 மணி நேரத்தில் கைது செய்ததாக யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் AS ஜெரோல் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று பிற்பகல் 1 கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை கொள்ளையடித்த நபர்களை விரைந்து செயல்பட்ட போலீசார் 6 மணி நேரத்தில் கைது செய்ததாக யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் AS ஜெரோல் தெரிவித்துள்ளார். குறித்த கைது நடவடிக்கை தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நேற்று புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு ஒரு கொள்ளை சம்பந்தமான முறைப்பாடு ஒன்று பதிவாகியது. அந்த முறைப்பாட்டில் ஜெர்மன் நாட்டை வசிப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் கொண்ட ஒரு நபர் அவருக்கு சொந்தமான காணி ஒன்றை ஒரு தரகர் மூலமாக விற்பனை செய்து 1,05,000 ரூபாய் பெறுமதியான பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை தரகர் நபருடனே மோட்டார் சைக்கிளில் வீடு சென்று கொண்டிருக்கின்ற போது சங்குவேலி என்ற பிரதேசத்தில் வைத்து அந்த மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் மோட்டார் சைக்கிளை மறித்து அவர்களை தாக்கி அந்த பணப்பையை பறித்து கொண்டு சென்றிருந்தார்கள். இதன் அடிப்படையில் பதிவான அந்த முறைப்பாட்டை மீண்டும் விசாரணை செய்து அதன் பிறகு விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நான் நடவடிக்கைகளை மேற்கொண்டேன். மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் பிரகாரம் முதன் முதலில் இந்த கொள்ளையை திட்டமிட்டு நடத்தியதும் அந்த குறிப்பிட்ட ஜெர்மன் நாட்டு நபருடன் சேர்ந்து செயற்பட்டவருமான தரகர் தான் இதில் முதல் முதலாக இந்த குற்றச்செயலை புரிவதற்கு திட்டமிட்டு வழிவகுத்தார் என்பது தெளிவாகியது. அதன் அடிப்படையில் அவரை கைது செய்து மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் போது குறிப்பிட்ட சம்பவம் நடந்து 6 மணித்தியாலம் கடப்பதற்கு முன்னரே மோட்டார் சைக்கிளில் வந்து இதை கொள்ளையடித்த 2 நபர்களையும் அவர்கள் வந்த மோட்டார் சைக்கிளையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்ற 1,05,000 ரூபாய் பெறுமதியான பணத்தையும் இன்னும் யூரோ 2,00,000 ரூபாய் பெறுமதியான இலங்கை நாணயங்களையும் நாங்கள் மீட்கப்பெறக்கூடியதாக இருந்தது. இந்த முறைப்பாடு பதிவாகி 6 மணித்தியாலத்துக்குள்ளேயே இது சம்பந்தமான சகல தகவல்களையும் எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டது உண்மையிலேயே இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் திறன்பாட்டை காட்டுகின்ற ஒரு செயலாகும். முல்லைத்தீவு இரணைப்பாலை கிராமத்தைச் சேர்ந்த மாணவி யூட் வசீகரன் டிவோன்சி தைக்வோண்டோ போட்டியில் பதக்கத்தை வென்றுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு இரணைப்பாலை கிராமத்தைச் சேர்ந்த மாணவி யூட் வசீகரன் டிவோன்சி சாதாரண தர பரீட்சையில் 9A சித்திகளை பெற்றுள்ளார். இந்த நிலையில் மருத்துவராகி நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதே தனது இலக்கு என புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவி யூட் வசீகரன் டிவோன்சி குறிப்பிட்டுள்ளார். இவர் தைக்வோண்டோ போட்டியிலும் பதக்கத்தை பெற்று இரணைப்பாலை கிராமத்திற்கும் கல்லூரிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். சாதாரண தர பரீட்சையில் எனக்கு 9A சித்தி கிடைத்துள்ளது. அநேகமாக கதைப்பது விளையாட்டு கல்விக்கு தடையாக இருக்குது என்று கூடுதலானவர் கதைக்கிறது. ஆனால் நான் இந்த விளையாட்டு கல்விக்கு தடை இல்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த 9A சித்தியையும் பெற்று தேசியத்தில் வெண்கல பதக்கத்தையும் பெற்றுள்ளேன். வேறு மேடலையிலிருந்து இந்த தற்காப்பு கலை பயில்றது. நான் மட்டுமில்லை, எனக்கு 3 தங்கச்சியாக இருக்கணும். தங்கச்சியாக்களும் கராத்தையை பயில்றது. நாங்கள் கராத்தையில் கருப்பு பெல்ட் பிளாக் பெல்ட் எடுத்துட்டோம்.
ஓஎல் டைம் நான் கொஞ்சம் பேக் பண்ணேன் விளையாட்டுக்கு போகாமல், ஆனால் அதுக்குள்ளேயும் நான் இல்லை விளையாட்டுக்கு போகிறதால கல்வி தடைப்படான்ற அந்த இதில் நான் ப்ராக்டிஸுக்கும் போய்கொண்டு கடைசி டைம்லேயும் போ செஞ்சேன். நான் அத்லெட்டிக்கும் செய்கிறேன். நான் கல்வி கேட்கறதுக்கு விளையாட்டு ஒருபோதும் தடை இல்லை. நாங்கள் கல்விக்கு எவ்வளவு அக்கறை கொடுக்குறோமோ அதே அளவு அக்கறை விளையாட்டுக்கு கொடுத்தா ரெண்டுலேயும் நாங்கள் வெற்றி பெறலாம். எனது எதிர்கால லட்சியம் டாக்டர் ஆகிறது. நான் இப்போ பயோ தெரிவு செய்து படித்து கொண்டிருக்கிறேன். நாங்களும் பயந்தது விளையாட்டுக்கெல்லாம் சரியாக பயந்து நாங்கள் படிப்பை கையை விட்டுருவாங்க சரி ஒரு பயந்து நாங்கள் மகள் அப்படி இல்லாமல் ஒரே நேரத்தில் சாதிச்சவ அப்படி ஓஎல்ஐயும் ஒன்பதே எடுத்ததுன்றது இப்போ எங்களுக்கு சரியான பெருமையாக இருக்கு. இந்துக்களின் விரதங்களில் முக்கியமான நவராத்திரி விரதம் இன்று ஆரம்பமானது. பெண்மையையும் சக்தியின் பல்வேறு வடிவங்களையும் போற்றி கொண்டாடப்படும் நவராத்திரி இன்று ஆரம்பமாகியுள்ளது. இதை முன்னிட்டு வீடுகள், அலுவலகங்கள், ஆலயங்களில் கொலு வைத்து நவராத்திரி விரதம் 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் நுவரேலியா ஹேட்டன் கல்வி வலயத்தில் நோர்வுட் தமிழ் மகாவித்யாலயத்தில் நவராத்திரி விரதம் ஆரம்ப பூஜை இன்று நடைபெற்றது. ஹேட்டன் கல்வி வலயத்தில் நோர்வுட் தமிழ் மகாவித்யாலயத்தில் கல்லூரியின் அதிபர் பி முத்துலிங்கம் தலைமையில் இது நடைபெற்றது. பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேபோன்று டேன் தொலைக்காட்சியின் யாழ்ப்பாண அலுவலகத்திலும் கும்பம் வைத்து நவராத்திரி விரத ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றது. நிகழ்வில் டேன் தொலைக்காட்சியின் யாழ்ப்பாண அலுவலக நிர்வாகிகள், பணியாளர்களும் கலந்து கொண்டனர். இது டாண்டி விநாயகர்களுக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு ரோதிடத்தின் முப்பெரும் தேவியரின் நவராத்திரி விழாவானது இன்றைய நாளிலே ஆரம்பமாகின்றது. இந்த நாளிலே கும்பஸ்தாபனம் செய்து கொலு ஸ்தாபனம் செய்து இந்த நவராத்திரி இரவுகளை விழாவாக கொண்டாடுவதற்காக அங்குரார்ப்பணம் செய்து உற்சவத்தை ஆரம்பிப்பது வழமை. அந்த வகையிலே இந்த விழாவானது ஆலயங்களில் மட்டுமல்லாது கல்விச்சாலைகள், தொழிற்சாலைகள் போன்ற கொண்டாடப்படுகின்ற ஒரே விழாவாக இந்த நவராத்திரி விழா இருக்கின்றது. கல்வி செல்வம் வீரத்தை வேண்டி 3 தினங்கள் இந்த விழாவினை அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையிலே முதல் 3 நாட்களிலும் துர்கா தேவிக்காகவும், மறுமூன்று நாட்களிலும் லக்ஷ்மி தேவிக்காகவும், இறுதி 3 நாட்களிலே சரஸ்வதி தேவிக்காக இந்த நவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே தான் இந்த 9 நாள் இரவுகளும் சக்தியரை போற்றுகின்ற சிறப்பான விழாவாக போற்றப்படுகின்றது. இவ்வாறான நாட்களிலே நாங்கள் நல்ல காரியங்களை தொடங்குகின்ற வேளையிலே இந்த முப்பெரும் தேவியரின் அருளும் எமக்கு கிடைப்பதோடு இந்த விஜயதசமி என்கின்ற நாளிலே நல்ல காரியங்களை தொடக்குவதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுகின்றது. அதேபோன்று வழிபாடுகளை ஆற்றி எந்த ஒரு காரியத்தை தொடங்குகின்றோமோ அத்துணை காரியங்களும் எந்தவித இடைஞ்சலுமின்றி வெற்றி பெறும் என்பது திண்ணம். அந்த வகையிலே அனைவரும் இந்த 9 நாளும் வழிபாடு செய்து உங்களது புதிதாக தொடங்க இருக்கின்ற காரியங்களை விஜயதசமி நாளிலே நீங்கள் தொடங்கி உங்கள் வாழ்விலே நீங்கள் உயரடைய வேண்டும் என்று ஆசீர்வதித்து இந்த பூஜை வழிபாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சி நிறுவன அத்துணை உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் முப்பெரும் தேவியரின் அருள் கிட்ட வேண்டும் என்றும், இந்நாளிலே எல்லோரும் இன்புற்று வாழ அருள் சுரக்கும் எம்பெருமான் அருள் சுரக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எம் குலதெய்வமாம் அன்னை வீரமாகாளியின் பாதம் பணிந்து எல்லோருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்களை கூறி நவராத்திரி நாள் நல் ஆசிகளை கூறி அமைகின்றேன். திருகோணமலை மோதூரில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மோதூர் போலீஸ் பிரிவின் இறுதியபுரம் பகுதியில் உள்ள தென்னைமர தோட்டம் ஒன்றிலிருந்து இன்று காலை ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மோதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் பூட்டித்திடல் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய கந்தவனம் சசிகுமார் என தெரிய வருகிறது.
சடலமாக மீட்கப்பட்ட நபர் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கழுதாவளை பகுதியில் 43 வயதுடைய மனைவியை கொலை செய்த சந்தேகத்தின் பெயரில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என தெரிய வருகிறது. கொலை குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் கழுதாவளையிலிருந்து தப்பித்து மூதூரில் தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீட்கப்பட்ட பகுதிக்கு திருகோணமலை தடயவியல் பிரிவு போலீசார் வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். மூதூர் நீதிவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு மூதூர் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளில் மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா ஈச்சங்குளத்தில் காட்டு யானைகள் பயந்தர் பயிர்களை நாசம் செய்துள்ளன. வவுனியா ஈச்சங்குளத்தில் காட்டு யானைகளால் அதிகளவான தென்னை மரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு ஈச்சங்குளம் பகுதியில் ஊர்மனைகளில் புகுந்த காட்டு யானைகள் 3 காணிகளில் பயிரிடப்பட்டிருந்த தென்னங்கன்றுகளை நாசப்படுத்தியுள்ளன. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான சூழ்நிலையில் எதிர்வரும் பெரும்புக விவசாயத்தினை எவ்வாறு மேற்கொள்வது எனவும் விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காட்டு யானை பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுத் தருமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேச செயலகத்தில் இரத்ததான முகாம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேச செயலகத்தில் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவுடன் இணைந்து இன்று இரத்ததான முகாம் ஒன்று நடைபெற்றது. அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் நிலவிய இரத்த தட்டுப்பாட்டை அடுத்து ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் இரத்ததான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரதேச செயலாளர் உட்பட உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் குருதி கொடை அளித்தனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக முதியோர் தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் முதியோர் தின நிகழ்வு இன்று காத்தான்குடி சமூக பராமரிப்பு நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலக சமூர்த்தி பிரிவு மற்றும் சமூக பராமரிப்பு நிலையம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் முதியோரின் கவிதை, பாடல், நாடகம், சங்கீத கதிரை என பல்வேறு கலை நிகழ்வுகள் நடைபெற்றன. காத்தான்குடி பிரதேச செயலாளர் உதய ஸ்ரீதரனின் வழிகாட்டுதலிலும் ஆலோசனையிலும் உதவி பிரதேச செயலாளர் சில்மியா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலக சமூக சேவை உத்தியோகத்தர் நஜிமுதீன் மற்றும் சமூர்த்தி முகாமியாளர்கள், கலாச்சார உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள், சமூக பராமரிப்பு நிலைய உத்தியோகத்தர்கள், முதியோர் சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் மார்பக புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி ஒன்று இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் மார்பக புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியும் கருத்தரங்கும் நடைபெற்றது. பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை முன்பாக இருந்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டு அங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை அதிகாரி பிரிந்திகா செந்தூரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு கருத்துரைகளை புற்றுநோய் விசேட வைத்திய நிபுணர் தனேந்திரன் நிகழ்த்தினார். இதில் யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன், கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி செந்தூரன், பருத்தித்துறை பிரதேச செயலர் எஸ் சத்தியசீலன் ஆகியோரும் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் பொது சுகாதார பரிசோதகர்கள், தாதியர்கள், மருத்துவ ஊழியர்கள், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் மாதர் சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொது தேர்தல் தொடர்பான தமது கட்சியின் நிலைப்பாடு கட்சியின் தேசிய சபை தீர்மானத்தை அடுத்து அறிவிக்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார்.
பொது தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவு யாருக்கு என்ற தீர்மானம் கட்சியின் தேசிய சபை தீர்மானத்தை அடுத்து அறிவிக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அணியினருடனான கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தையில் எல்லா தரப்பினர்களும் அவங்களுக்கு சம்பளத்தை தெரிவித்தாங்க. ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளாரையும் சரி அதே மாதிரி எங்கள் செயல்பாடுகளும் கொண்டாடுறேன். நான் வந்து அறிவிச்சுட்டு வந்திருக்கேன். நாங்கள் எங்கள் கட்சி உயர் மட்டும் சேர்ந்து இந்த தேசிய சபையும் கூடி ஒரு முடிவுனை எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய இறுதி முடிவாக. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டேன் தொலைக்காட்சியின் செய்தி அலைவரிசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.